என் அருமை நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் எப்படி சிகரத்தை தொடுகிறார்கள் என்பதை பற்றி மாஸ்டரி என்ற புத்தகத்தில் மிகப்பெரிய ஆங்கில எழுத்தாளர் ராபர்ட் கிரீன் சொல்லியிருக்காரு. வெவ்வேறு துறையைச் சேர்ந்தவளாக இருக்கலாம். குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமென்றால், நிறைய இராணுவ தளபதிகள், தலைவர்கள், விஞ்ஞானிகள், விளையாட்டு வீரர்கள், இவர்கள்லாம் எப்படி உயரத்தை தொட்டார்கள் என்று சொன்னால், சிறு வயதிலேயே கடுமையான முயற்சி, அதுக்கு பிறகு அதனால் ஏற்படுகிற நிறைய பிரச்சனைகளை சந்தித்து அதை சரி செய்து ஒப்பிட்டு பார்த்து சீர்தூக்கி, இப்படித்தான் வெற்றி அவர்கள் சுவைத்திருக்கிறார்கள். ஒரே நாளில் வெற்றி வரவில்லை. இப்போ நான் சொன்னேன், நிறைய பேர் விஞ்ஞானிகள், விளையாட்டு வீரர்கள், இராணுவ தளபதிகள், தலைவர்கள், இவங்கள்லாம் வந்து வெவ்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள். ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தது. எப்படின்னா, தான் நினச்சதை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை. அப்போ முதல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசுலேயே தனக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று இவங்களே கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா இவங்கள பற்றி இவங்க சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, இவங்கள்லாம் இந்த பையன்கிட்ட என்ன திறமை இருக்குது, இல்லை இந்த பெண்ணுக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு, இல்லை இவனே இந்த பையனே கண்டுபிடிச்சி அதில் அந்த திறமையில் கவனம் செலுத்துகிறாங்க. அதனால சொல்கிறேன், உங்கள் மனதோடு பேசுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்று நீங்களே கண்டுபிடித்து கொள்ளுங்கள் என்று நான் பல காணொலியில் பேசியிருக்கிறேன். நாம் என்னன்னாக்கா, எனக்கு ஒரு திறமை இருக்குது, அதுதான் கடவுள் படைக்கப்பட்டது. ஆனால் இன்னொருத்தர் ஒரு துறையில் முன்னேறி போனாக்கா அதை பொறாமப்பட்டு அது மாதிரி நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறது, அப்படி அல்ல. கடவுளின் படைப்பு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு பாருங்கள், அதில் கவனம் செலுத்துங்கள். அதுதான் ஒரு அந்த மாஸ்டரி என்கிற அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. திறமையாக இருக்கும் உங்களுக்கு என்ன, நீங்கள் உங்களால் எது பண்ண முடியும், அதில் திறமை இருக்கா, அதில் கவனத்தை செலுத்துங்க. செலுத்திட்டு அது சம்மந்தமாக புத்தகங்கள், அதில் முன்னேறியவர்கள், அதில் போனாக்க எப்படி எப்படி பிரச்சனைகள் வரும், அது எப்படி முடிவு கொண்டு வருது என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதுக்கு பிறகு நிறைய அதனை பற்றிய சிந்தனை, முழுக்க முழுக்க அதனை பற்றிய தேடல், அப்படி பண்ணிவிட்டு பிளான் பண்ணுங்கள், திட்டமிடுங்க, திட்டமிட்டுட்டு செயல்படுத்துங்க, வெற்றி நிச்சயம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுவது என்றால் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஆனால் மிகப்பெரிய எழுத்தாளர் அவர், ராபர்ட் கிரீன், ஆங்கில எழுத்தாளர். அவர் தன்னுடைய மாஸ்டரி புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார். ஆக நான் இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணுனாக்கா நிறைய படிக்கணும், பிளான் பண்ணணும், நாம் எதை எந்த துறையை தேர்ந்தெடுத்தோமோ அதில் கவனம் செலுத்தி வெற்றியை நாம் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.